ஜோலோ சிப்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பேட்ச் ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இல்லை. முனிஷ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, ஸ்டுடியோவில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ண போகலான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி வெளியில் வேண்டாம், எங்கள் ஸ்டுடியோலேயே ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னா ஜோலோ சிப்ஸ் சொல்லிட்டு. இது என்னென்னா ரொம்ப ஸ்பைசியான சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது ஆக்சுவலாக இதில் இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். சரி, அதை நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டுடியோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, தரணி, முனிஷ் எல்லாரும் அந்த ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த சிப்ஸோட காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோக்கு. ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டோம், ரெடி ஆகிட்டு இருக்கு. கேமராவில் கூட வர தரணி, தம்பி முனிஷ் வந்து உள்ள வந்துட்டு இருக்கான். முனிஷ் வந்தோடனையும் ஸ்டார்ட் பண்ண போறதுதான். ஓகே போலாம் போலாம். சேலஞ்சுக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே ரைட் சைடு முனிஷும் லெஃப்ட் சைடு தரணியும் கொண்டுருக்காங்க. இதுதான் நம்ம அந்த பண்ண போகிற ப்ராடக்ட், ஜோலோ சிப்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டு யூ டேர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வேடிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது நேற்று அமேசானில் ஆர்டர் பண்ணோம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸு. ஆக்சுவலாக 3 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு, டெலிவரி ஆச்சு. பாக்ஸை பார்க்குறக்கே என்ன பயங்கரமாக டேஞ்சர் ரெட் லைட் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த சிப்ஸு, அவ்வளோ ஒரே இதாக இருக்க மாட்டிருக்கு. எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் த ரீப்பர் இஸ் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த அனியன் படத்தில் வர்ற மாதிரிலாம் இருக்கு. தரணி ட்ரை பண்ணலாமா? ஆக்சுவலாக சிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, மேலே ஃபுல்லு பேப்பர் தான் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. மூக்கில் சுறுசுறு நேருது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே உள்ளே ட்ரை பண்ணுறேன். என்னமோ ஸ்மெல்லு வந்துட்டு ஒரு மாதிரி, என்னமோ ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பேட்ச் ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இல்லை. பேப்பர் வாசம் தான் பயங்கரமாக இருக்குது. சரி சாப்பிடலாம். ஏன் அந்த கருவாட்டு வாசம் மாதிரி இருக்குது, வாசம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு துண்டு மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பிட பாதிக்கிற வந்து என்ன தெரிகிறது? எப்படி இருக்க? அங்க ஃபோகஸ் பண்ணுங்க, கண்ணுல அப்படியே ரத்தம் வர மாதிரி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வந்துருச்சு அப்பா, காரம் ரொம்ப நாக்கில் ஃபுல்லா இருக்கு. முன்னி சாப்பிட ஒண்ணும் இல்ல, மாசா குடிச்சா நார்மலா இருக்குது. நார்மலா இருக்குன்னு சொல்றீங்க, உங்க கண்ணு ட்ரை பண்ணி பாரு. ஒண்ணும் இல்ல, ட்ரை பண்ணி பாக்குறேன். பாதி சிப்ஸை காண முடியுது. அதாவது வந்து இந்த சிப்ஸை சாப்பிடும்போது வந்து நார்மல் சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மொறுமொறுன்னு சவுண்டோடு சாப்பிடும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் இது மேலே இருக்கிற பார்த்தீங்களா, அந்த பெப்பர் என் கையில் கூட ஒட்டியிருப்பாருங்க. இந்த பெப்பர் தான் வந்துட்டு ஒரு 10 மிளகாய் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது நாக்கில். அந்த காரம் வந்து இன்னுமே போகலை அந்த அளவுக்கு. ஒரு நான் மிளகா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி காரம் அப்படி தூக்கி விட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு தண்ணி பிடிச்சே ஆகணும், நாக்கை வந்து தூக்க போட முடியல. நாக்கை வந்து ஆக்சுவலாக மூக்கில் கண்ணில் எல்லாத்துலேயும் தண்ணி பிச்சுட்டு வருது.
முனிஷ் முனிஷ் நீ தான் வின்னர் முனிஷ். அப்போ இந்த இந்த சைஸ் அந்த சைஸாக கொடுங்க முனிஷ. வின்னர் நீ தான் முனிஷ. ரெண்டே நிமிஷம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் ஆசிட் கொடுத்து கொஞ்சம் குடிச்சுக்கணும். ஆக்சுவலாக நான் ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாவது நாங்கள் போகும்னு நினச்சோம். இனிஷியலாகவே என்னென்னு தெரியல, சிப்ஸ் சாப்பிட்டோன்னே எனக்கு விக்கல் வந்துருச்சு. அதே மாதிரி அவனுக்கு தரணிக்கே வந்துருச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் நல்லா செமா காரம். சாப்பிடும் போது சாப்பிட்டு முழுங்குற கூட தெரியல. அப்புறம் சாப்பிட்டு ஒரு 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 10 செகண்ட் இருக்கும், அந்த நாக்கு அப்படியே அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்னென்னு தெரியல, அப்படியே காரம் வந்து அப்படியே காட் அப்படியே ஃபுல்லாக உள்ளே இறங்குது. அதான் எனக்கும் சேம் அதே ஃபீலிங் தான். ஆனால் இனிஷியலாக சாப்பிடும் போது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு விக்கல் வந்துருச்சு. அதே சமயம் இந்த காரமும் நாக்கு தொண்டை எல்லா பக்கம் பட்டம் காட்டி இப்போது நாக்கு அப்படியே உறிஞ்ச மாதிரி, ஏன்னா நாக்கு ஃபுல்லு எரியுது, உதற சுற்றி எரியுது. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பைஸியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப நேரம் நான் ஒரு 10 மினிட்ஸாவது நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் முடியல. திடீர்னு விக்கல் வந்தால் தான் அதுக்கு ஒரு ரீசன். மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், ஆனால் இங்கே ப்ராடக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து லைஃப்பில் இந்தளவுக்கு ஒரு காரம் நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான காரம். ஆனால் டெஃபினட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஃபன்னு. நாக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்குது உள்ள. அது சும்மா லைட்டாக தான் ஒரு இதுக்காக குடித்தமோ இல்லையா, ரொம்ப அதிகமாகவும் குடிக்கல. பட் அந்த காரம் வந்துட்டு அப்படியே நாக்கில் தான் இன்னும் இருக்குது. உதற ஃபுல்லாக அப்படியே எரியுதுன்னு வச்சுக்கல, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. காரம் வந்து அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்ணும் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இது வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு காரம் உங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு, ஏன்னா சாப்பிடும்போது அந்த ஃபீல் இல்லை, சாப்பிட்டு முடித்தவனையுமே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்து எல்லாருமே ஒரு நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. புதுசாக ஒன்று ஒரு விஷயம் பண்ணுறதுனா அது வந்து சாப்பிட்ற விஷயத்துலேயே வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை எடுத்தோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இந்த சிப்ஸை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாவது ஒன்று சில்லுன்னு ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இதோடு வந்துட்டு இந்த சேலஞ்சை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுறோம். இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ் தான். முனிஷுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். தானி கொடுத்துடலாமா? இந்த முனிஷா வாங்க பாருங்க. அப்படி முனிஷ் ஓபன் பண்ணி பாரு, உனக்கு ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன கேட்டு வாணிங்க? மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஐயோ ஐயோ.